கரூர் தான்தோன்றி மலையில் நடைபெற்ற புரட்டாசி பெரும் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கல்யாண வெங்கடரமண சுவாமி எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விழா தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் சௌதரி. கரூரை அடுத்த தான்தோன்றி மலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பெரும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு புரட்டாசி பெருந்திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் திருவிதி விழா காட்சி தருகிறார். இந்நிலையில் இன்று காலை புரட்டாசி மாத பெரும் தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சுவாமி கல்யாண வெங்கடரமணர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருத்தேரில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமரச் செய்த பிறகு மேல காலங்கள் முழங்க பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேர் 4 மாட வாட வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் தேர் நிலைக்கு வந்தது. இந்த தேரோட்டத்தில் சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரூர் தாந்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் வருகையொட்டி 250-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக தொற்றின் காரணமாக தேரோட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஆலயம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் காலை முதல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.